சுட சுட செய்திகளையும் தகவல்களையும் பெற்றுக்கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்தோடு நாங்கள் பதிவிடும் பதிவுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் தவறாமல் அழுத்திவிடுங்கள். அக்குரஸ் பிட்டபெத்திர தனியார் தோட்ட தொழிலாளர்கள் வீதிகளில் வியாபாரிகளாக மாறியுள்ளனர். இவர்கள் வெயிலின் கோரப்பிடியினால் தனியார் தோட்டங்களில் வேலையின்றி வருமானமற்ற நிலையில் பிள்ளைகளுக்கு உணவளிக்க வசதியின்றி செய்வதறியாது தவிக்கின்றனர். இதனால் மரங்களில் இருக்கின்ற பலாக்காய்களையும் மற்றும் மரவள்ளி கிழங்குகளையும் பறித்து பாதையோரங்களில் விற்று அதில் வரும் சொற்ப பணத்தினால் தங்கள் பிள்ளைகளுக்கு உணவளித்தும் வருகின்றனர். அதனால் போதிய வருமானம் இன்மையினாலும் நாட்டில் விடுக்கப்பட்டுள்ள ஊரடங்கு சட்டத்தினாலும் ஒருவேளை உணவு ஏனும் உண்ணக்கூட வசதியில்லாத நிலை காணப்படுவதாக இவர்கள் கண்ணீர் வடிக்கின்றனர். மையங்களும் வைத்து தான் நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் பிழைக்கிறோம். ஆனால் எங்களுக்கு பிள்ளைங்களுக்கு கூட வசதி இல்லாமல், ஆனால் இந்த தேயிலை எல்லாமே இந்த காஞ்சி கருகி தண்ணி கூட வசதி இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம். உங்களுக்கு அதை பற்றி இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்து கொள்கிறோம். நாங்கள் இந்த மாத்திரை டிஸ்ட்ரிக்டில் பிடபத்திர ஆசனையில் தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் நீங்கள் இந்த நேரத்தில் பார்த்துக்கொள்றீங்கன்னா சின்ன பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கூட போக வசதி இல்லாமல் நாங்கள் மிச்சம் கஷ்டத்தில் இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். உங்களுக்கு செய்ய இந்த உதவியை ஜனாதிபதி அவர்களே எங்களுக்கு செய்யன்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கு வேலை இல்லை, தேலையெல்லாம் காஞ்சி எல்லாம் வேலை இல்லாமல் வீட்டில் தான் இருக்கோம். பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கூட வழி இல்லாமல் நாங்கள் பெலாக்காய் மையக்கிழங்கு அதுங்களை விற்று தான் பிள்ளைங்களுக்கு சாப்பாட்டுலேருந்து எல்லாம் கொடுக்குறோம். எங்களுக்கு செய்ய வேண்ட உதவியை உங்களால் செய்யாண்டோம்னா மிச்சம் நன்றின்னு தெரிவிச்சிருக்கேன். எங்களுக்கு தேலையெல்லாம் செத்து எங்களுக்கு ஜீவிக்கிறதுக்கே தத்தையே ஒன்றும் இல்லை. அதனால தான் நாங்கள் சாப்பாட்டுக்கு கூட இல்லாமல் இந்த தேங்காய் பிலாக்காய் விற்று தான் நாங்கள் ஜீவிக்கிறோம். பிள்ளை குட்டிங்களை சாப்பாட்டுக்கு எல்லாம் கஷ்டம். அதனால தான் எங்களுக்கு ஜீவிக்கிறதுக்கே ஒரு தத்துவமே இல்லை. அதனால தான் எங்களுக்கு நாங்கள் இதை விற்று ஜீவிக்கிறோம். இவ்வாறு தனியார் தோட்டங்களில் வாழும் அதிகமானோர் ஒவ்வொரு நாளும் பல இன்னல்களை அனுபவித்து வருகின்றமை யாரும் அறிந்த விடையுமே. இவர்களுக்கு பொறுப்பு கூறப்போவது யார்?